நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம உடம்புல உள்ள தேவையில்லாத நீரை வெளியேற்றதுக்கும், தேவையில்லாத சத கொழுப்ப கரைக்கிறதுக்கும், தொப்பைய குறைக்கிறதுக்கும் ஒரு ட்ரிங்க் ரெடி பண்ண போறோம். அந்த ட்ரிங்க் எப்படி செய்யறதுன்ற பார்ப்போம். அதுக்கு முன்னாடி அதற்கு என்ன தேவையான பொருட்கள்ன்றத பார்ப்போம். ஃபிளாக் சீட்ஸ், ஆலிவ் விதை, கொள்ளு 1/2 கிராம், கருஞ்சீரகம். நான் பாத்திரத்தை அடுப்புல வச்சுட்டேன். இதுல ஃபிளாக் சீட்ஸ் ஆலி விதைய ஒரு 2 டேபிள் டீஸ்பூன் போடுறேன். கொள்ளு 2 டேபிள் டீஸ்பூன் போடுறேன். ரெண்டையும் நல்லா வறுத்துக்கோங்க, சிம்ல வச்சு அடிப்பிடிக்காம. நம்ம கருஞ்சீரகத்தை வறுக்க வேணாம், மிக்சியில போட்டு அரைக்கும் போது மட்டும் கருஞ்சீரகத்தை ஆட் பண்ணிக்கலாம். பாத்தீங்கன்னா இந்த ஆலிவ் விதை, கொள்ளு, கருஞ்சீரகம், இதுல மூணுலயும் பாத்தீங்கன்னா ஒமேகா ஃபேட்டி ஆசிட் அதிகமாக இருக்கு. இது நம்ம மூணையும் சேர்த்து குடிக்கிறதுனால தேவையில்லாத நீரும் வெளியே போகும், தேவையில்லாத சத கொழுப்ப குறைக்கும். இந்த தேவையில்லாத சத கொழுப்பு குறையறதுனால நம்மளோட தொப்பையும் குறையும். வெயிட் லாஸ் பண்றதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அதிக எடை உள்ளவங்களும் தொடர்ந்து இந்த ட்ரிங்க குடிச்சுட்டே வந்தீங்க அப்படின்னா சீக்கிரமே உடல் எடையும் குறையும். இப்ப பாத்தீங்கன்னா சூடு எடுத்து நல்லா வெடிக்குது. இந்த மாதிரி வெடிக்கும் போது வெடிக்க விட்டுட்டு அடுப்ப ஆஃப் பண்ணிருங்க. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வறுத்து வச்சிருக்கிற ஆலி விதையும் கொள்ளும் இங்க ரெடியா இருக்கு. இப்படிதான் இருக்கும், வெடிச்சதுனால நம்ம முன்னாடி காட்டின கலருக்கும் இப்பயும் உங்களுக்கே நிறைய டிஃபரெண்ட் தெரியும். இப்ப நம்ம மிக்சியில போட்டு இதை அரைப்போம். நான் வறுத்து வச்சிருக்கத போட்டுட்டேன். இதோட நம்ம இன்னும் கருஞ்சீரகத்தை சேர்க்கணும். ஒரு 2 டேபிள் டீஸ்பூன் கருஞ்சீரகம் ஆட் பண்றேன். இப்போ நம்ம மிக்சியில போட்டு அரைச்சுக்கோ. இந்த பாருங்க, இந்த மாதிரி நல்லா நைஸா அரைச்சுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சு வச்சிருக்கிற பொடி இங்க ரெடியா இருக்கு. நீங்க வெயிட் லாஸ்க்காக நிறைய ரெடி பண்ணுவீங்க, நிறைய ட்ரிங்க் குடிப்பீங்க, அதெல்லாம் விட இது சீக்கிரமாவே வெயிட் லாஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதை நீங்க காலையில வெறும் வயிற்றுல குடிங்க, நைட்டு சாப்பிட்றதுக்கு அப்புறம் தூங்க போறதுக்கு ஒரு 1/2 ஹவருக்கு முன்னாடி குடிங்க. இதுல வெயிட் லாஸ் வந்து ஓவர் ஹெவியான வெயிட் லாஸ் பண்ணும் இது. அதனால நீங்க வந்து ஒரு நாளைக்கு 2 தடவை மட்டும் ட்ரை பண்ணுங்க, காலையில நைட்டுன்னு. ரொம்ப அதிகமா சீக்கிரமே குறையணுன்றதுக்காக ஒரு நாளைக்கு 4 தடவை 3 தடவைலாம் ட்ரை பண்ணாதீங்க. ஒரு நாளைக்கு 1 தடவை ட்ரை பண்ணா கூட போதும். நீங்க பாத்தீங்கன்னா உடனே உடல் எடை குறையல அப்படின்லாம் சொல்றாங்க, அப்படிலாம் நினைக்காதீங்க. நம்ம உடம்புல கொழுப்பு சேர்றதுக்கு எவ்வளவு டைம் எடுத்ததோ அதே மாதிரி கொழுப்பு கரையிறதுக்கும் டைம் எடுக்கும். நம்ம உடம்புல கொழுப்ப கொஞ்சம் கொஞ்சமா தான் கரைக்கும். அது ரெகுலரா குடிங்க. நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா 5 வருஷம் 10 வருஷமா குண்டா இருப்பாங்க, அவங்களுக்கு உடனே ரிசல்ட் தெரியாது. இப்ப நார்மலா இப்போ ஒரு 6 மாசத்துல நான் குண்டா இருக்கேன், 1 இயர்ல நான் அப்படி குண்டா இருக்கேன் அப்படின்றவங்களுக்கு பாத்தீங்கன்னா சீக்கிரமாவே ரிசல்ட் தெரியும். இப்போ நிறைய பெண்கள் பாத்தீங்க அப்படின்னா குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி ஒல்லியா இருப்பாங்க, ஃபேட்டா இருக்க மாட்டாங்க. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா தொப்பை அதிகமா இருக்கும், இடுப்புல சைட்ல நிறைய சதம் இருக்கும். அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா உடம்பு ஒல்லியா இருந்தாலும் அந்த இடுப்பு பகுதி மட்டும் அசிங்கமாவே இருக்கும். அப்படி உள்ளவங்க தொடர்ந்து இதை ரெகுலரா குடிச்சிட்டு வந்தீங்கன்னா இப்ப திடீர்னு வந்த அந்த சதையெல்லாம் சீக்கிரமா குறைஞ்சிரும். பால் கொடுக்கற தாய்மார்கள் இதை யூஸ் பண்ணாதீங்க, பிரெக்னண்டா இருக்கிறவங்களும் இதை யூஸ் பண்ணாதீங்க. இதை தொடர்ந்து குடிச்சிட்டே வாங்க, நல்ல ரிசல்ட் தெரியும் உங்களுக்கு. ஒரு 2-3 நாளே பாத்தீங்க அப்படின்னா உடம்புல சில மாற்றங்கள் உங்களுக்கே தெரியும். ஒரு 7 நாள் தொடர்ந்து குடிச்சிட்டு வெயிட் செக் பண்ணி பாருங்க. நம்ம உடம்புல உள்ள தேவையில்லாத சத கொழுப்பு குறையும், தொப்பையும் குறையும், தேவையில்லாத நீரும் வெளியேறும். தொடர்ந்து ஒரு வாரம் குடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சைட்ல உள்ள சதையும் குறைய ஆரம்பிக்கும். இதை ரெகுலரா யூஸ் பண்ணுங்க. இது சாப்பிடும் போது தண்ணி நிறைய எடுத்துக்கோங்க, நிறைய தண்ணி குடிச்சுக்கிட்டே இருங்க. இப்போ இந்த கொள்ளு ஆலிவதையா இதெல்லாம் ரெகுலரா சாப்பிடுறதுனால நீங்க தண்ணி நிறைய குடிக்கணும். நம்ம கழிவுகள் வெளியே போகணும் அப்படின்னா நம்ம தண்ணி நிறைய குடிச்சா நம்ம யூரின் வழியா தான் அந்த கழிவு எல்லாம் வெளியே போவோம். அதனால இந்த ட்ரிங்க் குடிக்கும் போது நம்ம நார்மலா குடிக்கிறத விட கொஞ்சம் தண்ணியை அதிகமாவே குடிங்க. அந்த சிறுநீர் வழியாவே நம்மளோட தேவையில்லாத கழிவுகள் எல்லாம் வெளியே போகும். நான் வெதுவெதுப்பான சுடு தண்ணீர் வந்து ஒரு டம்ளர்ல எடுத்து வச்சிருக்கேன். இதுல நம்ம அரைச்சு வச்சிருக்க அந்த பொடிய ஒரு 1/2 டேபிள் டீஸ்பூன் கலக்கிக்கிறேன். இது நம்ம சுடுதண்ணில கலந்தும் குடிக்கலாம், இல்லனா நீங்க சுடுதண்ணில நல்லா கொதிக்க வச்சு
இந்த பொடியை போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சு குடிக்கலாம். இதை நீங்க வந்து வடிகட்டி குடிக்காதீங்க, அப்படியே குடிங்க, வடிகட்டாம குடிங்க. தொடர்ந்து குடிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா தொப்பை ஈஸியா குறையும். நீங்க தொப்பை குறையறத வச்சு நீங்க உடம்புல உள்ள தேவையில்லாத சத கொழுப்பு குறையறத நல்லா பார்க்கலாம்.